ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்கவே நல்ல க்ரீன் கலராக, ரொம்ப நல்லா வாசனையாக, ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சாலாம் நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்திங்கன்னா ஒரு சின்ன புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, அப்புறம் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் போய் அப்புறம் அந்த வேர்க்கடலையோட ஸ்மெல் அதிகமாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லி இலை கட் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தண்டோட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இன்னும் நல்லா அந்த மல்லியோட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் தண்டை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அந்த கொத்தமல்லியோட சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மல்லி வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீன் கலரில் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. நல்லா பரு கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா வெடித்து செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது சட்னி மேலே சேர்த்துடலாம். அழகாக அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கொத்தமல்லி தேங்காய் சட்னி ரொம்ப ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.